கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி ஒரு ஆள் வந்து இதெல்லாம் நீங்க முன்னாடியே செய்ய வேண்டாமானே. அவங்களுக்கு தான் தெரியாது, உங்களுக்கு தெரியாதா? மாசத்துக்கு 30-15 மணி கொடுத்தோம். நடந்து வர மாதிரி இங்க தள்ளி பதினெட்டு அன்று மாவட்ட ஆட்சியர் அவர்களால் காச்சான் பூச்சான் என்கிற மூன்றடுக்கு வலை தற்காலிக தடை வந்து நீக்கப்பட்டது. அதன் நிமித்தமாக நாங்கள் தொழில் செய்ய ஆரம்பித்தோம். இப்பொழுது இணையம் புத்தந்துறை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இணையம் கெலன் நகர் போன்ற பகுதிகளில் இருந்து தொழில் செய்யக்கூடிய மீனவர்களுடைய வலைகளை அறுப்பதும் அவர்களை அடிப்பதுமாக இருக்கிறது. அதற்காக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். புதுக்கடை காவல் நிலையத்திலும் குளச்சல் கடலோர காவல்படை உதவி ஆய்வாளர்களிடத்திலும் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். எந்த நடவடிக்கையும் இல்லை. மிக விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு ஒன்று அளித்திருக்கிறோம். மேலும் ஒரு விதிவிலக்கு கேட்டிருக்கிறோம். 5 நாட்டிக்கல் மைலுக்கு அப்பாற்பட்டு தான் இந்த வலை தாத்த வேண்டும் என்று ஒரு முடிவு சொல்லியிருக்கிறார்கள். அதை 3 நாட்டிக்கல் மைலுக்கு உள்ளால் கொண்டு வர வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறேன். 2 FIR பதிவாகியிருக்கிறது. அதற்கும் காவல்துறை இன்றும் நடவடிக்கை எதுவும் எடுத்ததாக தெரியவில்லை. தொடர்ந்து இந்த நிலை நீளுமையானால் எங்கள் குடும்பங்களோடு நாங்கள் இந்த இடத்தில் வந்து போராட்டம் செய்வதற்கு தயங்கவும் மாட்டோம். அதற்கான சூழலையும் உருவாக்க வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்களை கேட்டுக்கொண்டு இந்த அந்த ஊருடைய நிலை என்னவென்றால் எந்த ஒரு வலைத்தொழிலும் செய்வதாக சரித்திரம் இல்லை, இன்றளவும் செய்ததாகவும் இல்லை. நாங்கள் வலைத்தொழில் செய்யும்போது மீன்கள் அதிகமாக மாற்றுவதால் அவர்களுக்கு பொறாமையின் நிமித்தம் இந்த சூழ்நிலை உருவாகியிருக்கிறதே ஒழிய மற்ற எந்த